அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்கள் என்னவென்றும் பார்க்கலாம் வாங்க. இன்று ஜனவரி 6, 2021 சார்வரி வருடம் மார்கழி மாதம் 22 தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 to 10:30 வரை மற்றும் மாலை 4:30 to 5:30 வரை. ராகுகாலம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் 7:30 to 9 வரை. இன்று சூரிய உதயம் 6:32. தனுர் லக்னம். பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இனி 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்று சாதகமான பலன்கள் கிடைக்கும். இன்று அபாரமான வளர்ச்சி காணப்படுகிறது. உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது உங்களுக்கு சாதகமான நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்று பணிகள் சுமூகமாக நடக்கும். உங்கள் பணிகளை திறம்பட செய்வீர்கள். இன்று உங்கள் அன்பை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவதற்கு உகந்த நாள். இன்று புதிய உறவை ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாள். சலுகைகள் மற்றும் ஊக்கத்தொகையாக இன்று பணவரவு உங்களிடம் வந்து சேரலாம். உங்கள் சேமிப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களின் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அனுகூலமாக இருக்காது. பதட்டம் நிறைந்து காணப்படும். நல்ல பலன்களை காண ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொள்ளுங்கள். பணி நிமித்தமான பயணங்கள் காணப்படுகிறது. உங்கள் செயல்திறனுக்கு உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்க பெறலாம். இன்று உங்களுடைய சக பணியாளர்களின் ஆதரவும் கிடைக்கலாம். உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதால் உறவில் மகிழ்ச்சி குறைந்து காணப்படும். உறவில் மகிழ்ச்சியை தக்க வைக்க நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டியது முக்கியம். இன்று சேமிப்பதற்கான வாய்ப்புகள் குறைந்து காணப்படுகிறது. பயணத்திற்கென பணத்தை செலவு செய்வீர்கள். இன்று பதட்டம் உங்களிடம் நிறைந்து காணப்படும். இதனால் ஆரோக்கியமாய் இருக்க உங்களை அமைதியாக வைத்துக் கொள்வது நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று தேவையற்ற மன வருத்தங்கள் காணப்படும். இத்தகைய உணர்வை தவிர்த்தல் நல்லது. பிரார்த்தனை மற்றும் தியானங்கள் மூலம் ஆறுதல் பெறலாம். உங்கள் பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. பணிகளில் தவறுகள் நேராமல் இருக்க கவனமுடன் பணியாற்ற வேண்டும். உங்கள் குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள். மனதை தூய்மையாக வைப்பதன் மூலம் மகிழ்ச்சியை பராமரிக்கலாம். இன்று நிதி வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக அமையாது. இன்று பண இழப்பு காணப்படும். இது உங்களுக்கு ஏமாற்றத்தை பெற்றுக் கொடுக்கலாம். இன்று சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிக்க இயலாது. கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் திறமையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெறலாம். இன்று மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். பணி நிமித்தமான பயணம் காணப்படும். பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள். உங்கள் இனிமையான வார்த்தைகளால் உங்கள் துணையை இன்புறச் செய்வீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். தொலைதூரத்திற்கு உங்களுக்கு பணவரவு வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் சேமிப்பை இன்று நீங்கள் அதிகரிக்க இயலும். உங்களின் அனுசரணையான மனநிலை காரணமாக இன்று உங்களின் ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சுறுசுறுப்புடன் இருக்காது. பதட்டமும் தனிமையும் காணப்படும். தான தர்மம் மற்றும் தொண்டுகளில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். வெளிப்படையாக இருக்க வேண்டும். எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பணியில் ஆர்வம் குறைந்து காணப்படுகிறது. பணியிட சூழல் சலிப்பை தருவதாக இருக்கலாம். ஆர்வம் அதிகரிக்க புதிய யுக்திகளை கையாள வேண்டும். ஆர்வமின்மையும் பாதுகாப்பின்மை உணர்வும் காணப்படும். உங்கள் துணையிடம் அத்தகைய உணர்வுகளை தவிர்த்தல் வேண்டும். நிதி நிலைமை இன்று சாதகமான நிலையில் காணப்படாது. பண நஷ்டம் காரணமாக நீங்கள் ஏமாற்றத்தை உணர்வீர்கள். செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். சத்தான உணவை மேற்கொள்வது உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கும். கன்னிராசி நண்பர்களே, உங்கள் செயல்களில் சில தாமதங்கள் காணப்படும். உங்கள் அணுகுமுறையில் பொறுமை தேவைப்படுகிறது. கடவுள் வழிபாடு மற்றும் பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் ஆறுதலை பெறலாம். உங்கள் பணிகளை கையாளுவது கடினமாக உணர்வீர்கள். பணியிடத்தில் உங்கள் சக பணியாளர்களுடன் தவறான புரிந்துணர்வு காணப்படும். உறவில் மகிழ்ச்சி நிலவ பொறுமை அவசியம். உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உறவு பாதிக்கலாம். எனவே அதை தவிர்ப்பது நல்லது. இன்று அதிக செலவுகள் செய்ய நேரும். சேமிக்கும் வாய்ப்பும் குறைவு.
ஒவ்வாமை பாதிப்புகள் காணப்படலாம். அது உங்களுக்கு கவலையை பெற்றுக் கொடுக்கும். தியானம் மேற்கொள்வதன் மூலம் ஆறுதலை பெறுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும். ஆன்மீகத்தில் ஈடுபடுவதன் மூலம் நீங்கள் ஆறுதலை பெறலாம். இன்று அதிக பணிகள் காணப்படும். பணிச்சூழல் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது. சக பணியாளர்களுடன் தொடர்பு கொள்வதில் சில சிக்கல்கள் காணப்படும். நல்லுறவிற்கு அனுசரித்து போதல் வேண்டும். உங்கள் துணையிடம் அத்தகைய அணுகுமுறை மேற்கொள்வது உறவில் அன்பை வளர்க்கும். ஆன்மீக நோக்க பயணங்களுக்காக பணம் செலவு செய்வீர்கள். அதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கலாம். கண் எரிச்சல் காணப்படுகிறது. பல் வலிக்கும் வாய்ப்பு உள்ளது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தற்போதைய சூழ்நிலை உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம். கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக செய்து விடுவீர்கள். உங்கள் பணியில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. உங்கள் பணிகளை நீங்கள் விழிப்புணர்வுடன் ஒழுங்குமுறையுடன் மேற்கொள்வீர்கள். பதவி உயர்வுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்த முயல வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு வளரலாம். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். புதிய முதலீடுகளுக்கு இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கலாம். இன்று சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். எந்தவிதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக காணப்படுகிறது. உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும். இன்று நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் இருப்பீர்கள். உங்கள் செயல்திறன் காரணமாக உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை இன்றைய தினம் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறலாம். உங்களின் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையை மகிழ்விக்கும். இதனால் இருவரும் நல்லுறவை பராமரிப்பீர்கள். பண வரவு திருப்திகரமானதாக இருக்கலாம். நீங்கள் கணிசமான தொகையை சம்பாதிப்பீர்கள். தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கக்கூடும். உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்க உதவிகரமானதாக அமையலாம். மகரம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சிகரமான நாளாக அமையாது. விருப்பமானவற்றை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். தாமதங்களை சந்திப்பீர்கள். நல்ல விளைவுகளை பெறுவதற்கு பயனுள்ள முறைகளை பின்பற்றுங்கள். பணியிடத்தில் கடினமான சூழல் காணப்படும். உங்கள் இலக்கை அடைவதில் தாமதங்கள் ஏற்படலாம். உங்கள் பணிகளை கையாளுவதில் பொறுமை தேவைப்படுகிறது. உங்கள் துணையிடம் அகந்தை போக்கை கட்டுப்படுத்த வேண்டும். சகஜமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். நட்பு முறையோடு நடந்தால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படலாம். செலவுகள் அதிகமாக காணப்படும். தேவையற்ற செலவினங்கள் காணப்பட வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. கால்களில் வலி ஏற்படலாம். இதனால் தூக்கமின்மை பாதிப்பு காணப்படும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று விருப்பமான பலன்கள் கிடைக்காது. எதிர்பார்ப்புகளில் ஏமாற்றங்களும் குழப்பங்களும் காணப்படும். இந்த சூழ்நிலையை தவிர்க்க பிரார்த்தனை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். குழந்தைகளின் வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு காணப்படாது. இன்று பணிசுமை அதிகமாக காணப்படும். நீங்கள் ஆற்றலுடனும் பணியாற்ற திட்டமிடல் அவசியம். நீங்கள் விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் துணையுடன் நகைச்சுவை உணர்வோடு பழக வேண்டும். இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க இயலும். இன்று பணவரவு குறைந்து காணப்படும். செலவுகள் அதிகமாக காணப்படும். காரணத்தால் பணத்தை கையாளுவதை சற்று கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது. காய்ச்சல் தலைவலி போன்ற பாதிப்புகள் காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். புதிய தொடர்புகள் ஏற்படுத்திக் கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வது மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமை மதிக்கப்படும். நீங்கள் செய்யக்கூடிய பணிகளை விரும்பி மேற்கொள்வீர்கள். இன்று நீங்கள் உங்கள் துணையுடன் வெளிப்படையாக பேசுவீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள இயலும். இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. நிதி நிலைமையை பராமரிக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. பங்கு வர்த்தகத்தில் ஈடுபட முயற்சிக்கலாம். அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்கக்கூடும். இன்று ஆரோக்கியம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். 12 ராசிக்கான நற்பலன்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.